வெல்கம் டு செலின்ஸ் விலாக். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு தக்காளி சட்னி நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு பெரிய வெங்காயம், எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மூணு தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் நாலு, நாலு பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்ச கால் கப் தேங்காய், தேவையான அளவு எண்ணெய். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப மசிய வேண்டாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். கருவேப்பிலை, வத்தல், பூண்டு, கொத்தமல்லி, தேங்காய், இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் மறுபடியும் நம்ம 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த இதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அங்கே இப்போ தாளிப்பு எப்படி ரெடி பண்ணுறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு தாளிப்புக்குண்டான ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வத்தலை 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள்,
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை தக்காளி சட்னி ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ குயிக்காக நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சு. இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.